மக்களை தேடி மருத்துவ திட்டம் கீழ் காசநோயை ஒழிக்கும் வகையில் சிறப்பு மருத்துவ முகாம் மேலப்பாளையத்தில் வைத்து நடைபெற்றது. தமிழகத்தில் வரும் 2025 ஆண்டுக்குள் காசநோய் இல்லாத தமிழகத்தை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன. இதையொட்டி நகர்ப்புறங்களில் மக்கள் நெருக்கடி மிகுந்த பகுதிகளில் தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டம் சார்பில் நடமாடும் வாகனம் நிறுத்தப்பட்டு பொதுமக்களுக்கு டிஜிட்டல் எக்ஸ்ரே எடுக்கப்படுகிறது. இதில் காசநோய் பாதிப்பு கண்டறியப்படும். நோயாளிகளுக்கு 6 மாதங்களுக்கு தேவையான மருந்துகள் இலவசமாக வழங்கப்படுகிறது. அதன்படி காசநோய் சிறப்பு மருத்துவ முகாம் மேலப்பாளையம் சிவராஜபுரத்தில் வைத்து நடைபெற்றது. மேலப்பாளையம் மண்டல சேர்மன் கதீஷா இஸ்லாம் பாசிலா தலைமை வகித்தார். சுகாதார நிலைக்குழு தலைவர் ரம்சான் அலி முன்னிலை வகித்தார். முகாமில் பொதுமக்களுக்கு காசநோய் பரிசோதனை செய்யப்பட்டது. டிஜிட்டல் எக்ஸ்ரே பரிசோதனையில் காசநோய் பாதிப்பு கண்டறியப்பட்டவர்களுக்கு மருந்துகளும் இலவசமாக வழங்கப்பட்டது. மேலும் புதிய பாதை அமைப்பு சார்பில் நோயாளிகளுக்கு அரிசி பருப்பு கொண்டைக்கடலை உள்ளிட்ட 10 வகையான சத்து பொருட்கள் வழங்கப்பட்டன. முகாமில் இரத்தத்தில் சர்க்கரை அளவு இரத்த அழுத்தம் உள்ளிட்ட மருத்துவ பரிசோதனைகள் நடைபெற்றன. நிகழ்ச்சியில் காசநோய் பிரிவு துணை இயக்குனர் வெள்ளச்சாமி, முதுநிலை சிகிச்சை மேற்பார்வையாளர்கள் முத்துராஜ், விஸ்வா, மஹபூப் அலி, மாநகராட்சி சுகாதார அதிகாரி ஆனி குயின், புதிய பாதை நிறுவனர் குமாரவேல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள். இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் 44வது வார்டு கவுன்சிலர் முகைதீன் அப்துல் காதர் சிறப்பாக செய்திருந்தார். இந்தியாவின் நம்பர் 1 முதல்வர் என்று உலகமே பறைசாற்றி கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய தலைசிறந்த முதல்வர் மாண்புமிகு தளபதியார் அவர்களுடைய உத்தரவின் பேரில் ஜூலை 1ஆம் தேதி தமிழகத்துடைய தலைநகராம் சென்னையிலே தொடங்கி வைக்கப்பட்ட மக்களை தேடிய மருத்துவம் என்ற காசநோய் இல்லாத தமிழகத்தை படைக்க வேண்டும் என்ற உயரிய சிந்தனை நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த நடமாடும் மருத்துவத்தை தொடங்கி வைத்தார்கள். அதனுடைய தொடக்கமாக இன்று மேலப்பாளையம் வார்டு நம்பர் 44 மாமன்ற மரியாதைக்குரிய ஹாபிஸ் முகைதீன் அப்துல் கலாம் அவர்களுடைய ஏற்பாட்டில் இங்கிருக்கக்கூடிய எளியப்பட்ட மக்கள், ஏழை எளியவர்கள் காசநோயை கண்டறிந்து அவர்களுக்கு காசநோய் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் என்ற எளிய முறையில் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்து எளியவர்கள் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு அவர்களுக்கான மருத்துவங்கள் முறையாக அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கான ஊட்டச்சத்துக்கள் உணவுகள் கொடுக்கப்படுகின்றன. இந்த திட்டம் மென்மேலும் வளர்ச்சியடைந்து பயனடைந்து 2025 தமிழகத்தில் காசநோய் இல்லாத டிபி இல்லாத தமிழகத்தை படைக்க வேண்டும் என்ற உயர சிந்தனை வெற்றியடைய வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். என்னோடு மரியாதைக்குரிய இந்த மண்டலத்துடைய மாற்றில் வந்த மண்டல சேர்மன் சகோதரி இக்லாம் பாசிலா அவர்களும், மருத்துவர் துணை இயக்குனர் மரியாதைக்குரிய டாக்டர் வெள்ளச்சாமி அவர்களும் மற்றும் மருத்துவ குழுவினர் வந்திருக்கிறார்கள். இவர்களுடைய மருத்துவ முகாம் வெற்றியடைய வாழ்த்துகிறேன். ரம்சான் அலி, திருநெல்வேலி மாநகராட்சி சுகாதாரக்குழு தலைவர், 46வது வார்டு மாமன்ற உறுப்பினர், வணக்கம்.